வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டுருக்கேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறது? ஸோ அப்போலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காட்டாம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அதுக்கு உள்ளே வந்து ஒரு கிராமத்தில் வந்து பிள்ளையார்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து பொங்கல் வேறையா? ஸோ அதனால் அங்கேருந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். இது வந்து ட்ரிப்பு மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கற்றுக்க வேண்டிய இது பாடம். இந்த மாதிரிலாம் வெளியே போயிட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதான் போய்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வைரம்பட்டின்ற ஒரு ஊரில் தான் இங்கே தான் போய்கிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃப்ரெண்டு தான் பைக் ஓட்டுறான். ஆக்சுவலாக நான் ஓட்டலை. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். சரி அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தவங்க எவ்வளோ நேரம்டா அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. பொங்கல் வேறையாச்சு, எங்கேயாவது போகணும் அப்படின்றதுக்காக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அப்படியே வீட்டு பொங்கல் வச்சு தான் பார்த்துருக்கேன், மாட்டு பொங்கல்னு வர நான் வந்து பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். பட் நிறையா பேர் ஃப்ரெண்டோட வீட்டில் அந்த மாதிரிலாம் வர சொல்லியிருக்காங்க, வாடா மச்சான் எங்கள் வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு, எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி அதான் இன்றைக்கி வந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம், ஃப்ரெண்டோட ஊருக்கு போகிறோம். சரி அப்படியே போய்கிட்டோம் இருந்தவங்க அப்படியே பேசிக்கிட்டு. இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நான் நினச்சேன், அதை வந்து சொல்ல முடியலை. அது ஏன் அப்படின்னா, நான் வந்து ஏன் ஒரு நாள் வந்து வீடியோ போடலை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. பட் யாரும் கமெண்ட்டில் கேட்கல, பட் நானும் அது வந்து சொல்கிறேன். ஸோ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் வந்து பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டேன். அதனால் பைக்கில் எடுத்துகிட்டு போகல. ஸோ நான் வந்து பஸ்ஸில் தான் போனேன். அதனால் வந்து இன்டர்வியூக்காக நான் வந்து போயிட்டு அலைஞ்சு, நான் மாதிரி அலைஞ்சு. ஸோ ஜாப்பு எதுவும் எங்கேயும் கிடைக்கல. நமக்கு வேறு லாக்டவுனு, கொரோனா வேறு ஆயிடுச்சா, அதனால் சுத்தரம். அதனால் வந்து இங்கே வந்து வேலையுமே அதனால் ரொம்ப கிடைக்கிற வந்து அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி நானும் அப்படின்ட்டு என்னடா பண்ணுறது அப்படின்றப்ப, இப்போ வந்து வீட்டில் தாங்க இருக்கேன். எதுவும் ஜாப் எதுவும் இருந்துச்சுன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி, காண்டாக்ட் நம்பர் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். எதுவும் ஜாப் எதுவும், மெக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன். மெக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். விஐபி தான், போனால் வந்து படித்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்னோடய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு. என்னடா பெட்ரோல்லாம் எப்படி போடுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வேறு எதுவும் இல்லைங்க, நான் அடிக்கடி நான் வந்து ஜாப் பண்ணிப்பேன். பார்ட் டைம் ஜாப் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டிலே இருந்து 1 வீக் போவேன், 1 வீக் வந்து போக மாட்டேன். அந்த மாதிரி நான் வந்து ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஹைவேஸில் ஏறியாச்சுங்க. ஹைவேஸில் ஏறி இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்டு. சரி அவன் தான் சொன்னான் மெதுவாக போடா அப்படின்றதுக்கு, அவனும் மெதுவாக தான். இப்போ வேறு லாக்டவுன் வேறு போட்டாங்களா? அதான் ட்ரிப்புக்கு வந்து எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. நான் வந்து இப்போ ஃபைனலாக இப்போ வந்து எங்கே போனேன்னா, தஞ்சாவூர் போகிற மாதிரி இப்போ வந்து ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அது வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சிட்டு அந்த மாதிரி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பாக நான் வந்து தஞ்சாவூர் போனால் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். ஏற்கனவே போயிருக்கோம், பட் இருக்கட்டும். இருந்தாலும் அப்போதைக்கு வந்து நான் வந்து யூடியூப் சேனல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து சும்மா தான் போனேன். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்காக வேணா வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த முன்னாடி போய்க்கிருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து யூடியூபர் தான். அந்த ஃப்ரண்டில் இருக்கவரும் பேக்கில் இருக்கவரும் ரெண்டு பேருமே அந்த யூடியூபர் தான். அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, இன்னொரு பையன் வந்து காரைக்குடில் இருக்கான். ஏன் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கிறான். ஏ விழுந்துடாதாடா, ஏன் இவ்வளோ ரியாக்ஷன்? இங்கே பார்த்தீங்களா எப்படி போய்க்கிருக்கான், பயங்கரமாக எடுக்கிறானுங்க, பயங்கரமாக எடிட் பண்ணுறானுங்க. எல்லாம் வந்து நம்மலாம் சும்மா சிம்பிளாக தான் எடிட் பண்ணுறோம். அவனுங்க வந்து சிஸ்டத்தில் இது பண்ணி அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிலிம் எடுப்பானுங்கள்ல அந்த மாதிரி எடிட் பண்ணுவானுங்க. அவனோட சேனல் பேர் தெரில, அவனோட சேனல் பேர் வந்து தெரிஞ்சுன்னா நான் வந்து கீழே வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது மாதிரி ஃப்ரெண்டு ஒரு 5-6 பேர் என்னை பார்த்து நேரில் வந்து கேட்டானுங்க, என்னடா டிஸ்கிரிப்ஷனில் என்னடா என்னோடய ஐடியை கொடுக்க மாட்டேங்கிற, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போட்டு அதை வந்து டாட் போட்டு ஸ்பேஸ் விட்டு விட்டுற, ஏன்டா தர்றதில்லை அப்படின்ட்டு கேட்டானுங்க. நான் அதுக்கு சொன்னேன், டே நான் போடுற வீடியோவுக்கே வியூஸே ஒழுங்காக போக மாட்டேங்குது. என்றைக்கு வியூஸ் 100க்கு மேலே நான் லாங் வீடியோ டச் பண்ணதோ அன்றைக்கி நான் தரேன்டா இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும், அப்போ பார்த்துக்கலான்டா அப்படின்ட்டேன்.
ஆமாங்க, நான் போகிற வீடியோக்கெலாம் மோஸ்ட்லி வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் போகுது. 20, 30, 40 அதிகபட்சமாக 50 போகுது. அப்புறம் ஒரு 6 மந்த்து அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் போகுது, ஏதோ வியூஸ் போகுது. ஓரளவு ஒரு 100 தொடுது. பேசுகிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க. முடிஞ்சளவு எனக்கு என்னோட சேனலை பொறுத்த அளவில் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து முக்கால்வாசி பேர் வந்து கமெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னடா அங்கே போங்க இங்கே போங்க இதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான். பட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே நானும் அதுக்கு வந்து இது பண்ணிக்குவேன். அதுக்கேற்றப்பில் என்னோடய இதுவும் மாறும். என்னடா வாய்ஸ் என்னடா அப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கிச்சு. கொரோனாலாம் இல்லை, சாதா தான் சளி பிடிச்சிருக்கு. இன்னைக்கு தான் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஊசி போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ டேப்லெட் சாப்பிட்டு வந்திருக்கேன். அப்போ எவ்வளோ பிரிமாடு அப்படியே போய்கிட்டே இருந்தவங்க கடைசியாக நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன், ஊருக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஓ கட்டியிருந்தாங்க, ஓ அது கட்டி கட்டி முடிச்சிட்டாங்க போல். அப்படியே வந்துக்கிட்டோ இருந்தோம். கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து ஊர்கிட்ட வந்துட்டோம். அந்த தெரிய பார்த்தீங்களா கட்டு, அதெல்லாம் தான் இப்போ நம்ம திரும்ப போகிறோம். ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. ஊருங்கிட்டிருந்து வந்து 1.5 கிலோமீட்டர் அதை தான் சொன்னாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தோம் வண்டியில். அந்த ஹைவேஸ்லேருந்து வீடியோ வந்து கட் பண்ணி எடுத்திருப்பேன். 1.5 கிலோமீட்டர் அதை தான் சொன்னாங்க. வீடியோ ரொம்ப சேக்காகும்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த வீடியோ வந்து அவசர அவசரமாக உங்களுக்காக போஸ்ட்டு போட்டது, அதனால் கொஞ்சம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. எங்கிட்டலாம் என்ன ஆள் நடமாட்டமே இல்லைங்க அந்த ஊரில். ரொம்ப இந்த தெரியுது பார்த்தீங்களா கட்டு. அப்புறம் இதுக்குள்ளே போயிட்டோங்க. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் பேச்சு வீட்டுக்கெல்லாம் போய்க்கிறப்ப முடிஞ்சிடும்.